அனைவருக்கும் அழகிய சுவாமி அன்பு வணக்கங்கள். தமிழ் தடம் இது தமிழறிவின் தடம். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜேர்னி ஆஃப் எ சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை, ஒரு நாகரிகத்தின் பயணம் சிந்துவெளி முதல் வைகை வரை என்ற ஒரு ஆங்கில நூலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். எழுத்தாளர், கவிஞர், ஆய்வாளர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய இந்த நூலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஆய்வாளர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளர். அவர்களை பற்றி தமிழ் கூறும் நல்லுலகம் நன்றாகவே அறியும். நாடறிந்த ஆய்வாளர், உலகம் முழுக்க அவர் அறிந்தவர். அவர் தனது 30 ஆண்டுகால ஆய்விலே கண்ட முடிவுகளை எல்லாம் ஒரு நூலாக தொகுத்து நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். 524 பக்கங்களை உள்ளடக்கிய அந்த நூல் இதுதான். அந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1984 ஐஏஎஸ் தெருவிலே தமிழிலேயே எழுதி தேர்வு பெற்ற முதலாம் அவர். இவர் 2018 தனது ஆட்சி பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். இவர் முதன் முதலாக பதவியேற்றது ஒடிசா மாநிலத்தில். அந்த ஒடிசா மாநிலத்தில் தொடர்ந்து பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்றதுக்கு பிற்பாடும் கூட ஒடிசா முதலமைச்சருடைய ஆலோசகராக அவர் விளங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இவர் முதன் முதலாக ஒடிசா மாநிலத்திலே நியமனம் செய்யப்பட்ட போது அங்கு பல கிராமங்களுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார். அப்போது பார்த்தால் திராவிட இன பழங்குடி மக்கள் வசித்த வாழ்விடங்களாகிய கிராமங்களுக்கெல்லாம் செல்கிற போது அவருக்கு பெரிய ஒரு வியப்பும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த உண்மைகளெல்லாம் அவர் பார்த்துருக்கிறார். என்னவென்று சொன்னால், சங்க இலக்கியங்களில் குறிஞ்சி திணையில் குறிஞ்சி காட்டக்கூடிய வாழ்வியலை அங்கே நேரடியாக பார்த்ததாக அவர் சொல்கிறார். ஒடிசா மாநிலத்தினுடைய திராவிட இன பழங்குடி மக்களை பற்றி கோராபுட் மற்றும் இன்றைக்கு சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பஸ்தர் இரண்டு பகுதியிலேயும் சங்ககால குறிஞ்சி நிலப்பரப்பையினுடைய பிரதிபலிப்பாக இந்த பழங்குடி பகுதிகள் விளங்கியதாக அவர்கள் விளக்கமாக அவர்கள் சொல்கிறார்கள். தமிழி என்ற ஊரையும் ஒரு கிராமத்தையும் அவர் பார்த்துக்கிறார். இந்த பெயர்களெல்லாம் அங்கே எப்படி வந்தன? சங்ககால இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட இந்த குறிஞ்சி நிலப்பரப்புக்கு உரிய வாழ்வியல் சிந்தனைகள், வாழ்வியல் நிகழ்வுகள் எல்லாம் அந்த கிராமத்தில் இருப்பதை இன்றைக்கும் பிரதிபலிப்பதை அவர்கள் நேராக கண்டார். அது மட்டுமல்ல, இந்த கோராபுட் பகுதி, பஸ்தர் போன்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய இடப்பெயர்கள், இந்த இடப்பெயர்கள் தமிழ்நாட்டில் இன்றளவுக்கும் இருக்கக்கூடிய இடப்பெயர்களோடோ கேரளாவில் இருக்கக்கூடிய இடப்பெயர்களோடோ இன்றளவுக்கும் ஒத்துப்போகிறது, நெருங்கிய தொடர்பு உடையதாக இருக்கிறது என்பதையும் அவர் கண்டார். இந்த ஒரு கண்டுபிடிப்பு இன்னொரு கண்டுபிடிப்புக்கு வழிகோலி இருக்கிறது. எனவே இது பழங்காலத்தில் தனி நபர்கள், குழுக்கள், ஆக்கிரமிப்பாளர்கள் இவர்களெல்லாம் இடம்பெயர்ந்து சென்றபோது பல்வேறு பண்பாடுகளினுடைய சங்கமமாக அவர் இடம்பெயர்ந்து சென்ற இடத்துல புதிய பண்பாட்டு பகுதியில் நிறைய பண்பாட்டு மாற்றங்களை எல்லாம் இந்த இடப்பெயர்கள், நகர்வுகள், மனிதனுடைய நகர்வுகள் எல்லாம் நடத்தி காட்டியிருக்கிறது. பண்பாட்டிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது, மொழியில மாற்றங்கள், சித்தாந்தங்களில், அவர்களுடைய பழக்க வழக்கங்களில், பண்பாடு முன்னுரிமைகளில், மரபுகளில், இவர் பல்வேறு இந்த கூறுகளை எல்லாம் அது இந்த இடப்பெயர்வு, நகர்வுகள், மனிதனுடைய நகர்வுகள் பெரிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றது. இவ்வாறு மனிதர்கள் தனிநபர்களாகவோ அல்லது கூட்டமாகவோ சமூகமாகவோ செல்கிற போது அவர்களோடு அவர்கள் ஏற்கனவே வசித்த ஊர்களுடைய இடப்பெயர்களும் அவர்களுடைய சென்றிருக்கிறது. அவர்கள் வழிபட்ட தெய்வங்களுடைய பெயர்களுமே அவர்களுடைய இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறதையும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த அடுக்கடுக்கான மனிதனுடைய இடப்பெயர்வுகள் சிந்து சமவெளி, சிந்துவெளி நாகரிகத்தையும் பழந்தமிழ் பண்பாட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பையும் தொடர்ச்சியையும் அது மெய்ப்பித்து காட்டுவதாக அமைகிறது என்பதை இந்த நூலிலே பல இடங்களிலே அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சிந்துவெளி பண்பாட்டுக்கும் இன்றைய சங்ககால பண்பாட்டுக்கும் இன்றைய பழந்தமிழ் பண்பாட்டுக்கும் இடையில் தொடர்ச்சியையும் தொடர்பையும் அவர்கள் நிறுவியிருக்கிறார். இந்த சிந்துவெளி பண்பாட்டுக்கு பிற்பாடான இந்த நகர்வுகளையும் இதை பற்றிய ஆய்வுகளை எடுத்துக்கொள்வதற்கு, ஆய்வு செய்வதற்கு இடப்பெயர்வு என்ற இடப்பெயர்களை
இடப்பெயர்களை ஒரு குறிப்பானாக அவர் பயன்படுத்துகின்றார். இந்த முறை ஒன்றும் புதியதல்ல. ஏற்கனவே சவுத் ஒர்த், சங்காலியா, அஸ்கோபர்போலா, ஐராவதம் மகாதேவன் போன்றவர்கள் பயன்படுத்திய ஒரு முறை தான் இது. அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விளங்கக்கூடிய இடப்பெயர்கள் அல்லது பண்டைய தமிழகமாகிய கேரளாவில் இருக்கக்கூடிய இடப்பெயர்கள் இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு இந்தியாவுடைய வடக்கு பகுதி, வடமேற்கு பகுதியில் விளங்கக்கூடிய அந்த இடப்பெயர்களோடு அவர்கள் தொடர்ந்து ஆய்வினை செய்தார். இந்த ஆய்வுகளை செய்யும்போது இடப்பெயரை மட்டும் ஆய்வு செய்யாமல் பல துறைப்பட்ட, பல துறை சார்ந்த ஆய்வு முறைகளையும் பல துறையிலிருந்து கிடைக்கக்கூடிய உண்மைகளையும் அவர்கள் தொகுத்தார்கள். நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சங்க நூல்களில் இன்றளைக்கும் சொல்லப்படக்கூடிய தமிழ் பேசும் மக்களுடைய நிலப்பரப்புகள், அதிலிருந்து வடக்கேயும் வடமேற்கு பகுதியிலையும் இருக்கக்கூடிய பழங்கால சிந்துவெளி பகுதியையும் அவர்களால் தொடர்பு படுத்த முடிந்தது. அது மட்டுமல்லாமல் சங்க நூல்களில் அவர்கள் பல குறிப்பான்களை அவர் கண்டறிந்தார். சங்க நூல்களில் சொல்லக்கூடிய மீள் நினைவுகளாக அவர் பல செய்திகளை சொல்கிறார்கள். சங்க நூல்களில் காட்டக்கூடிய நிகழ்வுகள், அது முன்னோக்கிய நிகழ்வுகளை எல்லாம் அவர் ஆராய்ந்து அறிந்தார்கள். முன்னோக்கிய நினைவுகளை குறிப்பான்களாக கொண்டு அவர் தனது ஆய்வை தொடர்ந்தார். கீழடி ஆய்வுகளில் கிடைத்த தொல்பொருட்கள் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாகரிகத்துக்கும் வைகை நாகரிகத்துக்கும் இடையே உள்ள இடைவெளியை இந்த தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது பெரிதும் குறைத்தது. பண்டைய இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்துக்கு போட்டியாக இன்றைக்கு இந்தியாவில் வேறு எந்த மொழிகளையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்திய ஆரிய மொழிகள் அல்லாத மொழிகள் என்பது தமிழ் மட்டும்தான் மிக பழமையான ஒரு மொழியாகும். சிந்துவெளி ஆரம்ப கட்ட இலக்கிய பிரதிபலிப்புகளை சங்க நூல்களில் காணப்படுவதாக திரு ஆர் பாலகிருஷ்ண அவர்கள் அறிகிறார்கள். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட சமஸ்கிருத நூல்கள் மதம் சார்ந்த நூல்களாகவே இருக்கின்றன. ஆனால் தமிழை எடுத்துக்கொண்டு சொன்னால் அது மதம் சாராத ஒரு நூலாகவே சங்ககால இலக்கியங்களே காண முடிவதாக திரு ஆர் பாலகிருஷ்ண அவர்கள் சொல்கிறார்கள். சமஸ்கிருதத்திலே மதம் சாராத கருத்துக்கள் காளிதாசர் காலத்திற்கு பின்னாலே தான் ஒவ்வொன்றாக வந்து சேர்கிறது. எனவே அதற்கு முன்னதாக ஆரம்ப காலகட்ட சமஸ்கிருத நூல்கள் அனைத்துமே அது மதம் சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கியதாகவே காணப்படுது. எனவே தமிழ் தொகுப்புகளிலே ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் எதுவும் மதம் சார்ந்த குறிப்புகளை கொண்டிருப்பதாக இல்லை. நம்ம ஆரம்பகால நூல்களில் வடவேங்கடம் முதல் தென்குமரி என்று வடவேங்கடம் குறிக்கப்படுகிறது. அதே போல் ஒட்டகம் சார்ந்த விரிவான குறிப்புகள் சங்க இலக்கியங்களிலே காணப்படுகிறது. நமக்கு தெரியும் தமிழக பகுதியிலேயோ அல்லது கேரளா பகுதியிலேயோ இன்று ஒட்டகம் என்ற விலங்கை நாம் பார்க்க முடியாது. அது வந்து பாலவனயத்தில் இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் காணப்படக்கூடிய விலங்கு என்பது நமக்கு தெரியும். எனவே இந்த ஒட்டகத்தை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் வருகிறது என்பது அது ஒரு மேல் நினைவாகவே அவர் பார்க்கிறார். இவை பழங்கால தமிழ் மொழியில் குறிப்பிடக்கூடிய நன்னன் போன்றவருடைய குறிப்புகள், தரிசு நிலம், பாலை நிலம் போன்றவையெல்லாம் அது ஏற்கனவே சிந்துவெளி பகுதியோடு தொடர்புடைய பாலை நிலத்தையே சுட்டிக்காட்டுவதாக ஆய்வாளர் கருதுகிறார். சங்க நூல்கள் வரலாற்று நூல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதில் வரலாற்று செய்திகள் இல்லை என்று சொல்லிட முடியாது. சங்க நூல்களில் மதம் என்பது ஒரு மைய கருத்தாக இல்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகும். சிந்துவெளி நாகரிகத்தை நம்பக்கூடிய தொல்பொருள் அல்லாத சான்றுகள் ஏதேனும் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு சொல்ல வேண்டிய பொருள் வந்து ஒன்று தாய் தழுவ வழிபாடு, இரண்டாவது ஏறுதழுவ. இந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்கிறோமே அதை மனிதனே ஜல்லிக்கட்டு என்று தான் சொல்வார்கள். எனவே இந்த ஏறுதழுவுதல் என்பது நாம் சிந்துவெளி நாகரிகத்திலேயே அங்கே அது சித்திரமாக வடிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது எந்த திசையை நோக்கி நடந்தது என்றால் அது நிச்சயமாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தான் அது நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு சான்றாக அவர் சொல்லக்கூடியது கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள், பிளாக் அண்ட் ரெட் வேர்ஸ், இதுதான் சான்று. இன்றைக்கு வடக்கு இந்தியாவுடைய வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதி வரைக்கும் வந்தால் நாம் இந்த கருப்பு சிவப்பு மண்பாண்டங்களை காண முடியும். கீழடியிலையும் அதுதான் கிடைத்திருக்கிறது, தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது என்பது அந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கும் வைகை நாகரிகத்துக்கும் இடையுடைய தொடர்ச்சியையும் தொடர்பையும் அது காட்டுகிறது. இது ஒரு முக்கியமான தொல்பொருள் சான்றாகும். சிந்துவெளி நாகரிகம் 1924 கண்டறியப்பட்டது. இன்றைக்கு 96 ஆண்டுகள் கடந்து போய்விட்டன. இருந்தாலும் கூட அங்கு பேசிய மொழி எது என்பதே பல்வேறு கருத்துக்களை பல்வேறு முனைந்து சொல்கிறார்கள். அங்கே ஒரு திராவிட மொழி தான் பேசப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர் திரு ஆர் பாலகிருஷ்ண ஐயாருடைய கருத்து. அது மட்டும் இல்ல, ஐராவத மகாதேவன் போன்ற ஒரு கருத்து, இன்னும் பல ஆய்வு அறிஞர்கள் அதைத்தான் கருதுகிறார்கள். சிந்துவெளி நாகரிகம் அல்லது சிந்துவெளி பண்பாடு என்பது ஒரு திராவிட நாகரிகம் என்பதை பல்வேறு சான்றுகள் மூலமாக ஆய்வாளர்
திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். மிக ஆரம்ப காலகட்ட சமஸ்கிருத நூல்களில் மதம் சார்ந்த கருத்துக்கள் தான் இருந்தன. ஆனால் ஆரம்ப காலகட்ட தமிழ் இலக்கியங்களிலே சங்க நூல்களிலே மதம் சார்ந்த கருத்துக்கள் கிடையாது. சிந்துவெளி பண்பாட்டில் மதம் சார்ந்த கருத்துக்கள் இல்லை. எனவே இந்த சிந்துவெளி பண்பாடு என்பது ஒரு திராவிட நாகரிகம் என்பதற்கு இது ஒரு சான்று. மேலும் இடப்பெயர்களை பற்றி சொல்கிற போது சில இடப்பெயர்களை அவர்கள் சொல்கிறார்கள். கேவிடி காம்ப்ளெக்ஸ் என்று கொர்க்கை, வஞ்சி, தொண்டி இது போன்ற இடப்பெயர்கள் இன்றளவும் சிந்துவெளி பகுதியிலே உயிர்ப்போடு இருக்கின்றன. மொழி அறியாவிட்டாலும் அந்த பெயர்கள் தொன்று தொட்டு இன்றளவும் வழங்கி வருகின்றன என்பது அந்த பண்பாடு இன்றும் தொடர்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக அவர்கள் காட்டுகிறார்கள். இது போன்ற பெயர்களை ஆரம்ப காலகட்ட சமஸ்கிருத நூலில் பார்க்க முடியாது. அவர்கள் இதற்கு உரிமை கொண்டாடவும் இல்லை. ஆனால் இன்றளவும் தெற்கே தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளே சங்க இலக்கியங்களே இந்த பெயர்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இன்றளவுக்கும் அந்த பெயர்கள் பல ஊர்கள் குர்க்கை என்பது கூட ஒரு துறைமுகமாக இருக்கிறது என்பதால் நாம் எல்லாம் அறிந்தது தான். எனவே இந்த பெயர்கள் இது போன்ற இடப்பெயர்களை ஏராளமான இடப்பெயர்களை இன்றைக்கு சிந்துவெளி பகுதியிலையும் இருக்கக்கூடிய பெயர்கள் தமிழகத்தினுடைய அதே பெயர்கள் இருப்பதை அவர்கள் எடுத்துக்காட்டாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்த மக்கள் வடக்கே இருந்து தெற்கே வந்தபோது சித்தாந்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், மரபு பெயர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், இந்த இடப்பெயர்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள், அவர்கள் தாய் தெய்வங்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே தாய் தெய்வ வழிபாடு என்பது சிந்துவெளியிலையும் காணப்படுகிறது, இன்றைக்கு தமிழகத்திலும் காணப்படுவதை நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த மண்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள், பிளாக் அண்ட் ரெட் வேர்ஸ் என்று சொல்லப்படுவது சிந்துவெளி பகுதியிலிருந்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் தமிழகம் முழுக்க சிந்துவெளி பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு என்று எல்லா பகுதியிலையும் அகழாய்வு மேற்கொள்ளப்படுகிற போது இந்த கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் என்பது காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இந்த சிந்துவெளி குறியீடுகள் அந்த மண்பாண்டங்களிலே சிந்துவெளியில் காணப்பட்ட அதே குறியீடுகள் இன்றைக்கு கீழடியிலே கிடைத்த மண்பாண்டங்களில் கூட இருப்பதை அது ஒரு பெரிய சான்று. இந்த சிந்துவெளி பண்பாடு என்பது தொடர்ச்சியாகவும் இருக்கின்றது, தொடர்போடும் இருக்கின்றது, தொன்மையாகவும் இருக்கின்றது என்பதற்கு இந்த கருப்பு சிவப்பு மண்பாண்டங்களும் அந்த கருப்பு சிவப்பு மண்பாண்டங்களில் இருக்கக்கூடிய இந்த சிந்துவெளி குறியீடுகளும் இன்றைக்கு சான்றாக இருக்கின்றன. அந்த மண்பாண்டங்களை கையாண்ட மக்கள் இல்லை, ஆனால் அந்த மண்பாண்டங்கள் இருக்கின்றன. அந்த மண்பாண்டங்கள் அந்த மக்களை குறிக்கின்றன. எனவே இந்த மண்பாண்டங்கள் இன்றைக்கு பேசு பொருளாக அவைகள் கடந்த காலத்தினுடைய பண்பாட்டை நமக்கு பேசுகின்றன. அந்த மட்பாண்டங்களும் இன்றைக்கு பேசுகின்றன என்பது ஒரு சான்று. அது மட்டுமல்ல, சிந்துவெளியிலே கிடைத்த தொல்பொருட்கள், அதே போன்ற தொல்பொருட்கள் சிந்துவெளியிலிருந்து தமிழகம் வரைக்கும் தொடர்ச்சியாக கிடைக்கின்றது. சிந்துவெளியிலே கிடைத்த மணிகள், சிந்துவெளியிலே கிடைத்த தாயக்கட்டைகள் இன்றைக்கு கீழடியிலையும் கிடைத்திருக்கின்றது. அதுவும் தந்தத்தினாலான தாயக்கட்டைகள் கிடைத்திருக்கிறது என்பது அங்கே என்ன பண்பாடு இருந்ததோ அதே பண்பாடு இங்கே இருக்கின்றது என்பதற்கு அது ஒரு சான்றாக இருக்கின்றது. சிந்துவெளி பண்பாட்டிலே அந்த ஊர் அமைப்பு, நகர அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், கீழே கிழக்கு பகுதியில் ஒரு ஊர் இருக்கும், மேற்கு பகுதியில் ஒரு ஊர் இருக்கும். இதுதான் அந்த நகரத்தினுடைய அமைப்பு. இந்த நகரத்தினுடைய அமைப்பு அதாவது மேலையூர், கீழையூர் என்று சொல்வது, இன்றைக்கும் தமிழகத்தினுடைய பார்த்தோம் என்றால் இதே பெயர்கள், மேலையூர் என்ற பெயர்கள், ஒரு ஊர் ஒரு பொதுவான ஒரு ஒரு ஊர் இருக்கும், அதே பெயரிலே மேலையூர் என்ற ஒரு ஊருக்கும் கீழையூர் என்ற ஊர் இருக்கும். எனவே இந்த நகர அமைப்பு சிந்துவெளியிலிருந்து தமிழகம் வரைக்கும் இன்றளவும் தொடர்கிறது, தொடர்புடையாக இருக்கிறது. இந்த பண்பாடு என்பது அதனுடைய தொன்மையை காட்டுகிறது என்பது இது ஒரு சான்றாகும். எனவே திராவிட நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் இரண்டும் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான். கீழடி நாகரிகமாக இருந்தாலும் சரி, சிந்துவெளி நாகரிகம் இருந்தாலும் சரி, இரண்டும் திராவிட நாகரிகங்கள் தான் என்பதற்கு இவை எல்லாம் சான்றுகள். இன்னும் சான்றுகள் நிறைய இருக்கின்றது. விவசாயம் தோன்றியது, அதனுடைய பரவல், மொழி திராவிட மொழிகள் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி திராவிட மொழிகள் கிடைத்தது, பிரிந்தது. இன்னும் மேலும் டிஎன்ஏ சான்றுகள்லாம் இதற்கு வலு சேர்க்கின்றது. அதை பற்றி அடுத்த காலவிலே நாம் பார்ப்போம். இந்த காலவழி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.